ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் எல் ஃபுட்பால் ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை எஃப்சியோட புது ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் பற்றி பார்ப்போம் அண்ட் எல்சினியோ வந்து ஜம்செட்பூர் எஃப்சியோட பெயர் ரூமர் தான் வந்திருக்காரு அவர் தான் பார்க்கறக்கு முன்னாடி லால்டின் புய்யா அப்படின்ற ஒரு ஜம்செட்பூர் எஃப்சி பிளேயரும் சென்னை எஃப்சி கூட அட்வான்ஸ் ஸ்டாக்ஸில் இருக்காருன்னு நிறைய ரெலவெண்ட்டான சோர்ஸஸே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவரோட அவரை பற்றின ஸ்டாட்ஸாக தான் பார்ப்போம் அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சென்டர் பேக்ஸ் இந்த சீசனில் அண்டு மோஸ்ட் அக்யூரேட் பாசஸ் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் பெர் நைன்டி மினிட்ஸ் கொண்டு வந்த பிளேயர்ஸில் இவர் தான் பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக இவரோட அடிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை எஃப்சிக்கு எல்சீனியோ வந்து ஒரு ஜம்ஷெட்பூர் எஃப்சியோட பிரெசிலியன் டிஃபெண்டர் அண்ட் இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு ரூமரில் வந்திருக்காரு மேபி லஸார் சர்க்கோ வச்சுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட இவரை யோசித்து இவர் கூட வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கலாம் இவரும் வந்து ஒரு விசிட்டையிலான பிளேயர் தான் அண்ட் இவருக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் விளையறதுக்கான நல்ல வரை பொட்டன்ஷியல் இருக்குது அண்ட் லைக் அகமத் ஜஹூக்கு ஈக்குவலாக கூட இவரோட ஸ்டாப்ஸ் இருக்குன்றதை நான் பார்த்துருக்கேன் அண்ட் இவரோட ரெக்கவரிஸ் ரேட்டுமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியும் ஒரு சூப்பரான பிளேயர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெக்கவரிஸில் மட்டும் மட்டும்தான் இருந்துருந்தாரு ஸோ அவங்களோட தாட்ஸையும் என் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி